வணக்க மக்களே, தினமும் பருப்பு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நான் இந்த ஒரு பதிவில் சொல்ல வரக்கூடிய பருப்பு துவரம்பருப்பு. நாம் அன்றாடம் சாப்பிட உணவுகளில் வெவ்வேறு வகையான பருப்புகளை எடுத்துக்கொண்டு வருவதன் மூலம் நமக்கு ஏராளமான நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார் சக்திகள், புரதம் போன்ற பல வகையான ஊட்ட சக்திகளை பெறுவதோடு நோய்களை எதிர்த்து போராட முடியும். எனவே உங்களுடைய வளரும் குழந்தைகளுக்கு பருப்பு சேர்த்துறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை மக்கள் தங்களுடைய உணவுகளை ஏராளமான பருப்பு வகைகளை சேர்ப்பது உண்டு. பாசி பருப்பு, துவரம்பருப்பு, கடலை பருப்பு என பல்வேறு வகையான பருப்புகளை அவர்கள் சேர்க்குறாங்க. பருப்புகள் எப்போதுமே நம்மளுடைய ஆரோக்கியத்தின் ஒரு பகுதியாக அமைது. அத்தகைய பருப்பினை வந்து நம்மளுடைய உணவில் தினசரி சேர்த்து கொள்வதன் மூலம் என்னென்ன ஆரோக்கிய விஷயங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நம்ம பதிவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம். பருப்புகளில் கொழுப்புகள் அதிகமாக இல்லாவிட்டாலும் அவற்றில் புரதம் மற்றும் நார் சக்திகள் அதிக அளவில் காணப்படுறது தான் உண்மை. ஃபோலேட், இரும்பு சத்து, பொட்டாசியம் மற்றும் நார் சக்தி உள்ளிட்ட முக்கியமான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களும் அவற்றில் இருக்குது. எனவே தினந்தோறும் பருப்பை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நாம் வந்து இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வந்து ஆரோக்கியமான பதிவுகள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பாருங்கள். ஸோ முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, எடை மேலாண்மை. பருப்பு வகைகள் புரதம் மற்றும் நார் சக்திகள் நிறைந்தவை. இது உடல் எடையை குறைப்பவர்களுக்கு நல்ல ஒரு பலனை அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பருப்பில் கொழுப்புகள் இல்லை, எனவே வந்து பருப்பு வகைகளை சாப்பிட்றது கலோரிகளை வந்து பார்த்திங்கன்னா குவிக்காமல் சரியான அளவு ஆற்றலையும் ஊட்டச்சத்துகளையும் தரக்கூடியது. பருப்பு வகைகளில் இருக்கக்கூடிய புரதமும் நார் சக்தும் வயிறு நிரம்பிய உணர்வை வந்து தர உதவுது. ஸோ பருப்பு வகைகளை உட்கொள்வது உங்களுடைய பசியை கட்டுப்படுத்த உதவும் மற்றும் அதிகப்படியான உணவை வந்து எடுத்துக்கொள்வதை தவிர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆரோக்கியமான செல்களுடைய வளர்ச்சி. இது ஆரோக்கியமான செல்களின் வளர்ச்சிக்கு உதவுதுங்க. புரதங்கள், இரும்பு மற்றும் ஃபோலேட் ஆகியவற்றின் காரணமாக பருப்பு வகைகளை வந்து தவறாமல் சாப்பிட்றதுனால உங்களுடைய செல்களை வந்து சரி செய்வதன் மூலம் புதுப்பித்தல் போன்ற வேலைகளுக்கும் அது உதவுது. பருப்பில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இரத்த சோகை அபாயத்தை குறைக்க உதவுது. நோய் எதிர்ப்பு அமைப்பு முதல் செரிமானம் வரை சிறந்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுறது. பருப்பை தினந்தோறும் உங்களுடைய உணவில் சேர்த்து வருவது கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது, இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. இதன் மூலம் உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இதய நோய் உருவாகக்கூடிய அபாயத்தை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பருப்புகைகள் உண்மையாலே வந்து சத்தான ஒன்றாகும், எனவே இதை சரியான முறையில் சமைத்து எடுத்து கொள்வது ஊட்டச்சத்துடைய நன்மைகளை முழுமையாக பெற உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே பருப்பை வந்து சமைப்பதற்கு முன்பு கீழ்கண்ட விஷயங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா மனதில் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்புகளையும் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி அதிகப்படியான எண்ணெய்க்கு பதிலாக தாளிக்க ஆலிவ் எண்ணெய் அல்லது நெய்யை பயன்படுத்தலாம். காரசாரமான சுவையை வந்து அதிகரிக்க கருப்பு மிளகு அல்லது பச்சை மிளகை வந்து பயன்படுத்தி வரலாம். சுவைக்கும் ஆரோக்கியத்திற்கும் இடையிலே வந்து பார்த்திங்கன்னா சமநிலையை உயர்த்த நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு பருப்புகளில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. ஸோ வந்து நிறைய புரோட்டீன் இருக்குது, ஃபோலிக் ஆசிட்டு, ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்து காணப்படுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, தினந்தோறும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட்டே. ஸோ வந்து புரத சக்தி கொண்ட உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ சைவ உணவு உண்பவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பருப்பு அப்படின்னா இதாக தான் இருக்கும். தூரம்பருப்பில் சோடியம், நார் சக்து, பொட்டாசியம், கார்போஹைட்ரேட், மெக்னீஷியம், இரும்பு மற்றும் கால்சியம் போன்ற சக்திகள் இருக்குது. இந்த பருப்பை நம்ம காலை, மதியம், இரவு என எப்போது வேணாலும் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் சைவ உணவு உண்பவராக இருந்தால் இந்த பருப்பை உட்கொள்வது உங்களுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பசியை கட்டுப்படுத்தவும் உதவும் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இது உயரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. ஒருவர் வந்து உயரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு வந்து இதய நோய் ஏற்படக்கூடிய அபாயமும் வந்து இருக்கலாம். எனவே அவர்கள் துவரம்பருப்பை தினசரி அடிப்படையில் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நீரிழிவு நோயாளிகளுக்கும் துவரம்பருப்பு நன்மை பயக்கும். பொட்டாசியம் உள்ளதுனால இந்த பருப்பு இரத்த சர்க்கரையை வந்து குறைக்க உதவுது. இருப்பினும் நீரிழிவு நோயால் பல்வேறு பிரச்சனை இருந்தாலும் மருத்துவரிடம் வந்து பார்த்திங்கன்னா கலந்தோசித்து பின்னரே வந்து இந்த ஒரு பருப்பை உட்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செரிமான அமைப்பை வந்து பலப்படுத்தும் துவரம்பருப்பில் அதிகளவு நார் சக்தி இருக்குது. இதன் காரணமாக உணவை வந்து எளிதில் ஜீரணிக்க முடியும். இந்த ஒரு பருப்பை உட்கொள்வதனால வாயு மற்றும் அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் இயலாது. இருந்தாலும் துவரம்பருப்பு சமைக்கும் போது அதில் பெருங்காயத்தை சேர்த்துக்கொண்டால் அதன் பயன்கள் அதிகம். ஸோ நமக்கு கேஸ்லாம் வராமல் இருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு துவரம்பருப்பு பல நன்மைகளை கொடுக்குதுங்க. இதில் இருக்கக்கூடிய போலிக் அமிலம் கருவில் உள்ள குழந்தையின் வளர்ச்சிக்கும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. கருவுற்ற பெண்ணுக்கு தேவையான சத்துக்களையும் துவரம்பருப்பு வழங்குகிறது அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ துவரம்பருப்பை சாப்பிட்றதன் மூலமும் உடல் எடையை குறைக்கலாம். இதில் வந்து நிறைய புரத சக்தி இருக்குது. எனவே துவரம்பருப்பால் செய்த உணவை சாப்பிட்ட பிறகு வயிறு நீண்ட நேரம் வந்து நிரம்பி இருக்கும். அதனால் பசி எடுக்காது. மேலும் இந்த பருப்பில் இருக்கக்கூடிய உடலுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் இதுக்கு மேலே என்ன, தினந்தோறும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் துவரம்பருப்பு நிறைந்த ஒன்றாக இருக்கணும். கண்டிப்பாக நம்ம சாம்பார்லாம் வச்சு சாப்பிடுவோம், அது நமக்கு நன்மைகளை தான் தரும். ஸோ துவரம்பருப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் நான் சொல்லிட்டேன். தினமும் வந்து நீங்கள் பருப்பால் செய்யப்பட்ட உணவுகளை கூட மறக்காமல் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோலேட்லாம் அதிகமாக இருக்குது, ரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துது. துவரம்பருப்பில் பொட்டாசியம் வளமான ஆதாரமாக இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உயர்ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இதய நோய்களுக்கான ஆபத்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுடைய உணவில் துவரம்பருப்பை தவறாமல் சேர்த்து கொள்வது நமக்கு நன்மை தரும் அப்படின்றாங்க. உயர்ரத்த அழுத்தத்தை நிறுத்துவதற்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு முறையே நமக்கு பெஸ்ட்டான விஷயம். நம்ம என்ன தான் வந்து சமைச்சு சாப்பிட்டாலையும் அதில் வந்து சத்தான உணவுகள் வேணும்ல. ஸோ அதனால்தான் மக்களே நான் சொல்கிறேன், உங்களுடைய உணவு பட்டியலில் துவரம்பருப்பு கண்டிப்பாக இடம் பெறணும். இப்போ இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பெல்லாம் வாங்கி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அது வந்து நார்மலாக இந்த பாலிஷ் போட்ட பருப்பை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அது ரொம்ப தவறான விஷயம். ஸோ நமக்கு வந்து பருப்பை வந்து நம்ம நார்மலாக இருந்தால் கூட அதை வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிடணும். பாலிஷ் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது வந்து ரொம்ப நாள் கெடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது நிறைய பாய்சன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதில் அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நார்மலான பருப்பு, அதுக்கப்புறம் இந்த நாட்டு துவரம்பருப்பு சொல்லுவாங்க, இதெல்லாம் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். ஹைப்ரிட்லாம் வாங்கிடாதீங்க. ஸோ மக்களே ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வளங்க. இது மாதிரியான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.